ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி பேன் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பேன் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டை எடுத்துருக்கிறேன், அதை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு முட்டை சரியாக இருக்குது பேன் கேக்கு, ரொம்ப சேர்த்தாலும் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா விஸ்க் வச்சு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். முட்டையும் சர்க்கரையும் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். மறுபடியும் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் மாவு பொருள் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் மைதா எடுத்துருக்கிறேன், அதை ஒரு ஜல்லடை வச்சு சளிச்சுக்கலாம், அதில் ஏதாவது கட்டியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. இனி இந்த மைதா கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாம் ஜலிச்சு எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் ஜலிச்சதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏற்கனவே முட்டை போட்டு கலந்து வச்சுருக்குறோம்ல, அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இனி இதில் 2 டேபிள்ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்குறேன், இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். பாலை ஒரே டைமில் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது கட்டிகள் விழும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கங்க. 1/4 கப் பால் எடுத்துருக்கிறேன் நான். 1 கப் மைதாவுக்கு 1/4 கப் பால் சரியாக இருக்கும். இதில் வந்து முக்கியமாக அந்த கட்டிகளே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இருக்கிற பால் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீதம் இருக்கிற பாலையும் சேர்த்து எல்லாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி மாவு மாதிரி பதத்துக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு, இப்போ கரெக்டாக இருக்கும். இனி பேன் கேக் செஞ்சுக்கலாம். நம்ம தவாவை சூடு பண்ணிவிட்டு அதில் மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். மாவை ஊற்றிட்டு பரப்பி விடக்கூடாது, ஊற்றின உடனே அப்படியே பரவலை வந்துடுற மாதிரி இருக்கணும், நம்ம போட்டு எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ மேலே வெந்துருச்சு ஒரு சைடு, இனி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பேன் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.